வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் போட்டியில் இந்திய அணி தோல்வியை சந்தித்தது. முதல் ஒருநாள் போட்டியிலும் கூட 5 விக்கெட்களை இழந்து தடுமாறியது. இந்திய அணியில் கோலி ரோஹித் போன்ற சீனியர் வீரர்கள் விளையாடவில்லை என்றாலும் வெஸ்ட் இண்டீஸ் அணியிலும் கூட பெரிய அளவில் ஸ்டார் பிளேயர்கள் யாரும் இல்லை. எனவே இந்தியாவுக்கு இது ஒரு மோசமான தோல்வியாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சூரியகுமார் யாதவ் ஒவ்வொரு போட்டியிலுமே தொடர்ந்து தனது பெர்ஃபார்மன்ஸில் ஏமாற்றி வருகிறார். உலகக்கோப்பை தொடரும் நெருங்கி வருவதால் இனி சூர்யாவை நம்பி பிரயோஜனமில்லை என தெரிகிறது. ஆனால் அவர் ஓடிய கிரிக்கெட்டுக்கு செட்டாகவில்லை என தெரிந்தும் அணி நிர்வாகம் தொடர்ந்து அவருக்கு வாய்ப்புகளை வழங்கி வருகிறது. இந்நிலையில் இந்த இரண்டாவது ஒருநாள் போட்டியின் தோல்விக்கு பிறகு சூர்யாவுக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் வழங்கப்படுகிறது. அது ஏனென பைஷாலா டிராவிடம் கேட்டபோது சூர்யா ஒரு மிக நல்ல கிரிக்கெட் பிளேயர், அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆனால் T20 கிரிக்கெட் போல ஓடி கிரிக்கெட் இல்லை என்பது அவருக்கு புரியும். எனவே அவர் ஓடி கிரிக்கெட்டில் விளையாட கற்றுக்கொண்டு வருகிறார். எனவே அவருக்கு எங்களால் முடிந்த அளவு நிறைய வாய்ப்புகளை வழங்குவோம். ஆனால் அதை எப்படி பயன்படுத்துவது என்பது அவருடைய கையில் உள்ளதென ராகுல் டிராவிட் பேசியுள்ளார்.